With preloaded music for sound sleep. Sleep by Sarigama Karva. ஒரு ஐஸ்வர்யவான் தன் அரண்மனையில் சம்பிரமமாய் வாழ்ந்தான். உலகத்தில் அவனுக்கு ஒரு குறைவும் வைக்கவில்லை. ரத்தாமிரத்தை அணிந்து தன் வஸ்திரங்களாலும் உலகத்தின் சிற்றின்பங்களாலும் தன்னை சந்தோஷப்படுத்திக் கொண்டான். உலகம் அவனை புகழ்ந்தது. அவனது அரண்மனைக்கு முன்பதாக ஒரு ஏழை மனிதன் லாசரு என்று அழைக்கப்பட்டவன். அரண்மனையிலிருந்து விடக்கூடிய துணிக்கைகளுக்காய் காத்திருந்தான். ஐஸ்வர்யவானுடைய மேஜிலிருந்து விழும் அப்பத்தின் துணிக்கைகளுக்காய் கண்ணீரோடு காத்திருந்தான். உலகம் அவனை அலட்சியம் செய்தது. எத்தனை பரிதாபம்! ஆனால் ஒரு நாள் உலகத்தை வாழ்க்கையை முடித்துக் கொண்டார்கள். ஐஸ்வர்யவானும் மரித்தார், ஏழையும் மரித்தார். ஐஸ்வர்யவான் பாதாளத்தின் அறையில் கதறினார். தனக்கு ஒரு வாழ்வு உண்டு என்று நான் அறிந்து கொள்ளவில்லை. சரீரத்தை பிரிந்த ஆத்மா பாதாளத்தில் தவிக்கும் ஒரு இடம் உண்டு என்பதை அவன் அறியாதிருந்தான். கதறினான். அவனது கூக்குரலின் சத்தத்தை யார் கேட்பார்கள்? ஆனால் ஏழை மனிதனாகிய லாசருவோ பரலோகத்தின் சிங்காசனத்திற்கு பக்கத்தில் அமர்ந்திருக்கும், பிதாவின் சமூகத்தில் அமர்ந்திருக்கும், ஆபிரகாமின் மடியில் தேவனோடு உறவாடி கொண்டிருந்தான். ஆச்சரியந்தான் ஏழை மனிதனுக்காக இந்த சந்தோஷம், இவ்வளவு பெரிய ஆனந்தம், மகிமை அனுபவித்தான் ஏழை. ஐஸ்வர்யவானோ பாதாளத்தில் கதறினா, ஐயோ, இன்றைக்கு நாகரிகத்தில் விளையாடி கொண்டிருக்கும் உலகம் இதை நம்பாத, பரலோகம் ஒன்று உண்டு, பாதாளம் ஒன்று உண்டு, மறந்து போகாதே. ஏழைகளையும் எளியவர்களையும் திக்கற்றவர்களையும் வாழ்வழிப்பதற்காக இயேசு ஏழையின் கோலம் எடுத்தார். சிலுவையில் தொங்கின இயேசு கந்தை துணியை அணிந்தவரா வேதனையோடு தொங்கினார். இந்த உலகம் இதை நம்புமோ? ஏழைகளாக கதறிக்கொண்டிருக்கும் என் ஜனமே, பயப்படாதே. உன்னை ஆற்றி தேற்றத்தான் இயேசு இந்த பா உலகத்துக்குள் வந்தார். தேவாதி தேவகுமாரன் உன்னை மீட்டுக் கொள்வார். இந்த உலகத்தில் அப்பத்தின் துணிக்கைகளாக இருக்கும் தேவகுமாரனின் வார்த்தைகளை நீ ஏற்றுக்கொள்வாயா? ஐஸ்வர்யவான்கையா? இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தை மாத்திரமா ஐஸ்வர்யம் என்று சொல்லுவார்? பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள், பரிசுத்தமுள்ள மன்னா, ஜீவ வார்த்தைகள், அந்த ஆகாரத்தை தன் இதயமாகிய மேஜையிலே அனுபவித்துக் கொண்டிருக்கும் எத்தனை ஆத்துமாக ஏழைகளும் சிறுமைப்பட்டவர்களுக்கும் கொடுக்க பிரியமில்லாமல் இருக்கின்றார். அப்ப துணிக்கைகளினால் லாசரு பசியாறினார். நாய்கள் அவன் பருக்களை நக்கிற்று. அந்த நாய்கள் யார்? அந்நியர்கள் தான். தங்களை நாய்கள் என்று தங்களை தாழ்த்தி கொண்டார். ஆண்டவராக இயேசுவின் சமூகத்தில் சென்ற ஒரு ஏழை ஸ்திரீ, ஒரு அந்நிய ஸ்திரீதான்,
நாய்கள் மேஜிலிருந்து விழும் துணிக்கு இழி தின்னுமே என்று சொன்னார். இயேசு வரப்போகிறார். அறிஞான சனமே, தேவனோடு உறவாடுவாயா? தேவாதி தேவன் உன்னை நேசிக்கிறார். பயப்படாதே, தேவன் உன்னை அரவணைத்துக் கொள்வார். ஆமீன்.